வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ இயர் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல. இப்போ வந்து எல்லாருக்குமே நான் வந்து என்னோட நியூ இயர் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிலேட்டு நியூ இயர் விஷஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ எனக்குமே கூட வந்து ஹெல்த் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூ இயர்க்கு வந்து கெட் டுகெதர் வச்சுருக்கேன். ஸோ அதோட ரெசிபி வீடியோ அந்த இதெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். திரும்பியுமே கை வலியெல்லாம் ரொம்ப ஆனதுனால நான் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வீடியோ போடல. இப்போயுமே பார்த்தீங்கன்னா கோல்டு, பாடி பெயின் எல்லாம் இருக்குது. அதனால தான் டெய்லி வீடியோஸ் போட முடியல. சாரி, கொஞ்சம் ஹெல்த் சரியானதுக்கப்புறமா நான் ரெகுலராக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். தெரியல, கேசஸ் வேற நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் வெளியிலெல்லாம் போக வேண்டாம் கூட்டம் இருக்க இடத்துக்கு. அது மாதிரி வெளியே போனீங்கன்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அடிக்கடி கையெல்லாம் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 2019 மாதிரியே இப்பயும் திரும்ப வருது, தேர்ட் வேவ் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஸோ ஹெல்த் வந்து சரியானதுமே நான் டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ளாக் மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் தான். எனக்கும் சரியில்லை உடம்பு, ஃபிட்டுக்குமே கூட ஹெல்த் கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு நடுவில். ஸோ அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து வருஷம் வருஷம் யாராவது எனக்கு கிஃப்ட் தருவாங்க, அட்லீஸ்ட் ஹஸ்பண்டோ பையனோ பொண்ணோ. இந்த தடவை வந்து அபியோட ஃப்ரெண்டு ஷாலினி, தேங்க்ஸ் ஷாலினி, பாருங்கள் அவளே கையில் பண்ணிவிட்டு ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் அன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி இதில் குரியர் பண்ணியிருந்தா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கட்டாயம் சொல்லியே ஆகணும். நீங்கள் எத்தனை வயசானாலுமே சரி, நமக்கு கிஃப்ட்டு அப்படின்னா எல்லாருக்குமே இஷ்டம் தானே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் அவளுக்கு தேங்க் பண்ணல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இது எடுத்து பண்ணியிருக்கப்போ நம்மளுமே அதுக்கான ஒரு இது கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஷாலினி, லவ் யூ. ஸோ அவ்வளோ தாங்க, இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு வீடியோ தான். நான் வந்து உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் போடுறேன் நான். ஸோ அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதை விட்டுறாதீங்க. இந்த 17th வந்ததுன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 3 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ அட்லீஸ்ட் 1 லேக் சப்ஸ்கிரைபராவது ரீச் ஆகணும், ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும், நம்ம ஒன்று சாதிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வருஷமாக தான் அந்த கனவு நிறைவேறும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் பெருசாக எடுக்கலை. ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டோ தான் இந்த தடவை. கூடவே சேனலுமே கூட கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நல்லபடியாக டெய்லி வீடியோஸ் எல்லாம் போடணும். 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி என்ன, நான் ஒரு இடத்த உங்கள் இடம் ஒதுக்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல என்னோடய சில்வர் ப்ளே பட்டனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் என்னோடய குறிக்கோள். ஓகே, ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப் எல்லாம் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. ஸோ உங்களில் ஒருத்தையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனா மட்டும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 4 நாள் முன்னாடி எடுத்தது. சிட்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவன் வர்ற வரைக்கும் டெட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தான். உங்களுக்கு எவ்வளோ பாசம் பாருங்களேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன் வர்ற வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். பட்டுவே செல்ல புட்டு ஒச்சிசுரா, சிட்டு ஹாஸ்பிட்டல் போயின்றா தங்கம். இப்படி சூடு சிடு டெட்டு மாமின்னு சூடு டெட்டு புட்டா டெட்டு. சிட்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் சரியானதுக்கப்புறமா க்ரூமிங் காரவங்களை கூப்பிட்ருந்தோம். ப்ரூனோ பெட் க்ரூமிங்னு சொல்லிட்டு மொபைல் க்ரூமிங் தான், ரொம்ப நல்லா பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் கூப்பிட்ருந்தோம். நல்லா உள்ளேயும் பாருங்கள், நீட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஹேமாஸ் கிச்சன் அவங்க ஒரு தடவை கூப்பிட்ருந்தாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நம்பர் கேட்டேன். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் டெட்டுக்கு வந்து வெறும் நெயில் கிளிப்பிங் மட்டும், இவனும் வீட்டில் பண்ணவே விடுறதில்ல. ஸோ ரொம்ப பொறுமையாக செஞ்சு விட்டுட்டு போனாங்க. இது வந்து இன்றைக்கு மார்னிங், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். டீ போடலாம் அப்படின்ட்டு நல்லா இஞ்சி பெப்பர்லாம் போட்டு டீ போடலான்னு, ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு, ஃபீவரும் இருக்குது. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ராகி தோசையும் பூண்டு சட்னியும் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து காலையிலே ஆஃபீஸ் போயாச்சு. நானும் அபி மட்டும்தான் இருக்கோம். அவன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்.
அவனுக்குமே கூட கோல்டு இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் நல்லா இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். டெய்லியெலாம் டீ போடுறது கிடையாது இப்போது, டயபெட்டிஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ நான் இன்றைக்கி சுகர் போட்டு தான் குடிக்கிறேன். நான் நல்லா காரசாரமாக இஞ்சி பெப்பர் எல்லாம் போட்டுட்டு எப்போயாவது தான் டீ குடிக்கிறது. இப்போ டெய்லி டீ குடிக்கிறதெல்லாம் விட்டாச்சு. ஸோ தொண்டைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியும் பெப்பரும் போட்டு டீ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் இந்த உடம்புக்கெல்லாம் சரியானதுக்கப்புறமா நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். ஏன்னா வ்ளாகும் எடுக்க முடியல. சமையல் வந்து சட்னி ஏதாவது ஈஸியாக செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு வேலையை கடகடன்னு முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோஸ் போட முடியல. கை வலியுமே கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஃபுல் பாடி செக்கப் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு போகணும். டீ கொதிச்சிருச்சு, பாலை ஊற்றிடலாம். வடிகட்டிட்டு நல்லா ரெண்டு ஆற்ற ஆற்றிட்டு கப்பில் ஊற்றிட வேண்டியதான். நல்லா காரசாரமாக தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே டைரெக்டாக கப்பில் ஊற்றாமல் நல்லா ஆற்றி நுரைக்க ஊற்றினா நல்லாயிருக்கு. ஸோ அபிக் கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் எங்கே போய் உட்காந்தாலுமே இவனுங்க ரெண்டு பேரும் வந்துடுவானுங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி கொஞ்சம் பெல்லி ரப் அதெல்லாம் பண்ணி விட்டோன்னா ஜாலியாக இருப்பானுங்க. ஏன்னா சிட்டு இன்னுமே கூட சரியாகலை, பாவமாக இருக்கவனை பார்த்தா. ஸோ நேற்று க்ரூமிங் பண்ணிட்டு வந்ததுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டானுங்க. காதில் வந்து டெட்டோட நகம் பட்டு பயங்கர ரத்தம், பயந்து போயிட்டோம். காது உள்ளேந்து தான் ரத்தம் வருது போல் அப்படின்னு. அந்நேரம் டக்குன்னு பதட்டமாக இருக்கனால அதெல்லாம் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ டெய்லி அவனுக்கு காது காலையில் ஆனால் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இன்னுமே. குழந்தைங்க செய்வாங்க இல்லையா, கை குழந்தைங்க, அந்த மாதிரி எங்கே போய் உட்காந்தாலும் சரி தூங்கினாலும் சரி ரெண்டு பேருமே விட மாட்டேங்கிறானுங்க. அபி அண்ணுவெல்லாம் எப்படி வளர்த்தன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ இவன் தான், அதுவும் டெட்டு தான் ரொம்பவே என் கூட அட்டாச்சாக இருக்கான். ஒரு நிமிஷம் தனியாக விடுறது கிடையாது, எங்கே போனாலும் வால் பிடிச்சிட்டே வந்துட்டுருக்கான் டெட்டு. டீ குடிச்சிட்டு டீ பாத்திரம் கழுவிட்டு இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். காயெல்லாம் போட்டுட்டு பெங்காலி ஸ்டைலில் கிச்சடி பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து நான் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ பாத்திரம் கழுவிட்டு வீடு கூட்டி துடைக்கணும். துணி காய போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு டோர் மேட்ஸ் எல்லாம் காலையில் துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். ஸோ அதையுமே கூட எடுத்து காய வச்சுட்டேன் ஏற்கனவே முடிஞ்சதும் காலையிலேயே. ஸோ பாருங்கள், பயங்கர குஞ்சல். ஆனால் சில டைம் அடிச்சுக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம நடுவில் போகிறதுக்கே நம்மளே கடிச்சு விட்டுவாங்கன்ற அளவுக்கு சண்டை போடுவானுங்க, ரொம்ப ரேர் தான். ஆனால் நேற்று அவன் காதில் பட்டனால அவ்வளோ கோவம் வந்துருச்சு போல். ஸோ இப்போ நான் இதை சேர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருக்கேன். கைப்புள்ள வீடு பெருக்கிருச்சு, காலையிலேயே போட்டு விட்டுறது எந்திரிச்சதும். சேர்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ளெல்லாம் நுழையாது, அதனால் எடுத்து டைனிங் ஹாலில் இருக்க சேரெல்லாம் எடுத்து பால்கனியில் வச்சுட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிடுவான் கைப்புள்ள. அதனால் கடகடன்னு வீட்டை துடைச்சிட போகிறேன். இந்த மேட் வந்து நான் காட்டியிருந்தேன் இல்லையா, புதுசு இப்போ தான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, நல்லா லெங்க்த்தியாக இருக்குது. இதெல்லாம் துடைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து தான் இன்ட்ரோ பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். இவங்களை வச்சுட்டு துடைக்கிறதுமே ஒரு பெரிய டாஸ்க் தான். யாரோ கூட கேட்டிருந்தாங்க, இவங்களை வச்சுட்டு எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு வீடியோ போடுங்கன்னு. பாருங்கள் இப்படி தான், எங்கே துடைக்கிறானோ அங்கே வந்து நின்றுப்பானுங்க, கத்தி கத்தி இங்கே போங்கடா அங்கே போங்கடான்னு சொல்லி சொல்லி தான் துடைக்க முடியும். ஸோ நேற்று வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். இன்றைக்கி வந்து டஸ்டிங்லாம் பண்ணலை. டஸ்டிங் வந்து டெய்லி பண்ணுவேன், இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணுறேன். டஸ்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சமே கூட டைம் ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்ஷீட்ஸ் பில்லோ கவர்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவுமே இவனுங்க கட்டிலெல்லாம் ஏறி அலையிறனால
முதலையுமே அந்த மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ வந்து கட்டாயமாகவே மாற்றிடணும், ஏன்னா நிறையா முடி இருக்கும் இவன்களது. ஸோ அதனால் வாரம் ஒரு தடவை அந்த வேலையும் பண்ணிட வேண்டியது. ஸோ இன்றைக்கி பால்கனி டோரையும் துடைச்சிட்டேன் அப்படின்னா க்ளீனிங் வேலை முடிஞ்சுது. ஸோ டோர் மேட்லாம் அந்த கம்பி மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், நல்ல வெயில் அடிக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும். அதனால் எல்லா பால்கனிலையுமே ரெண்டு ரெண்டு மேட் கொண்டு போய் போட்டிருக்கேன். டோர் மேட்ஸுமே கூட வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா துவைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா க்ளீனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு இன்ட்ரோ எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இன்ட்ரோலாம் எடுத்துட்டு சிம்பிளான பருப்பு சாதம் பண்ணியிருக்கேன், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிட்டு ஊறுகாயோ அப்பளமோ வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.